உலர். என்னங்க காலங்காத்தால கூட கடையில பழமா இருக்குது? மாம்பழ சீசன் பாருங்க, மாப்பிளைக்கு பிடிக்குமோ என்னமோன்னு சேலத்துல இருந்து வரவழைச்சேன். சரி வாசல பேசட்டே, என்ன உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை வரங்க. மாப்பிள்ளகிட்ட ஒரு சின்ன ஜோலியா வந்தேன். இந்த கூப்பிடுங்க. ஏ கோபாலே, உன் மாமனார் உங்ககிட்ட ஏதோ ஜோலியா வந்திருக்காரா? மா வந்து பாருதா. ஏமா, நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், யாராவது நாலு பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன் கூப்பிட்டு வந்து நீ பாத்தா பொறிகள் அடிக்கிற மாதிரி கோவாலுக்கு வாழ்ந்து கத்துன என்ன அர்த்தம்? ஏண்டா நானும் பத்து பேர் கோவாலு தானோ? நீ வாட்டுக்கு என்ன எடுத்து மாத்தி வச்சுனா என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. வணக்கங்க. என்ன என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல இல்ல, டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்து சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குற, சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறீங்க. ஏங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வர்ற வழியில அந்த டீ கடை காலி பண்ணு சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. இங்க என்னடானா இந்த சின்ன வயசு ஆளுகிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டு நிக்கிறீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம விரைச்சுக்கிட்டு போறாப்ல. புரியாம பேசாதடா, பொண்ண கட்டி கொடுத்துருக்கல மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாமா? இருக்கட்டும், அதுக்காக என்ன எப்படி? நீ முதல்ல கார்ல போக. ஏண்டி அப்பா காலங்காத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரம். என்ன, நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தியம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜ் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்கவான்னு தொல்லப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 கிடைக்குங்க மாப்ள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சு, சீக்கிரம் இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? காபி குடிச்சிட்டு போக சொல்லு. என்னங்க? என்னங்க மாப்ள? காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தவங்களை காஃபி கொடுக்கூடாதா? வயசாயிருச்ச வழியே மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது.